வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இது உங்களுடைய தமிழ் சொர்க்கம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவை என்னென்னு பார்த்துட்டு கடைசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய 5 மினிட் ஸ்டோரி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதோட வரலாறு, அதோடைய கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ்னாவே நமக்கு தெரியும், அது ஒரு 15 பேரோ இப்படியோ கொஞ்சம் பேரை வந்து ஒரு வீட்டில் ஐசோலேட் பண்ணி வச்சு ஒரு 100 நாள் செலிபிரிட்டிஸை கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுதான் பிக் பாஸ் நமக்கு தெரியும். இதோடைய வரலாறு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. பிக் பாஸ் அப்படின்றது ஹிந்தியில், இந்தியாவில் ஹிந்தியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007 ஃபஸ்ட்டு சீசன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2019 லாஸ்ட்டாக ஹிந்தியில் முடிஞ்சது. 13வது பிக் பாஸ் சீசன் முடிஞ்சது. பல பேர் அதை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ தமிழ், கன்னடம், மராத்தி, மலையாளம், பெங்காலி, இப்படி பல லாங்குவேஜில், இந்தியாவில் ரீஜனல் லாங்குவேஜில் பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்குது வருது. தமிழில் இதுவரை 3 சீசன் நடந்திருக்கு. 4வது சீசன் தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் தான் தெலுங்குலேயும் 3 சீசன், மலையாளமில் 2 சீசன் முடிஞ்சிருக்கு, பெங்காலி மராத்திலேயும் பல 2-3 சீசன்ஸ் முடிஞ்சிருக்கு, கன்னடாவில் 6-7 சீசன்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிக் ஹிந்தியில் 13 சீசன்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ பிக் பாஸ் அப்படின்றது எந்த ஒரு கேமோட ஃபார்மேட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு பிக் பாஸ்ன்றது கனடா, அப்புறம் பிரேசில், இந்த மாதிரியான நாடுகளில் பிக் பிரதர் அப்படின்ற பேரில் வந்து நடந்துகிட்ருக்கு. என்பிசி நெட்ஒர்க், இது மாதிரியான நெட்ஒர்க்ஸில் இந்த பிக் பிரதர் நடந்துகிட்ருக்கு. அது இப்போ 20-25 சீசன்ஸ் பக்கமாக அது போயிருக்கு. அது எப்படின்னா, ஒரு அந்த ஊரில் இருக்க ஒரு சின்ன சின்ன செலிபிரிட்டிஸ் ஒரு 15 பேரை வந்து செலக்ட் பண்ணி ஒரே ஒரு அதுக்கான ஒரு வீடாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு 15 நாள் தங்க வச்சுருப்பாங்க. எந்த ஒரு ஃபோனோ, அப்புறம் வந்து சமூகம்ல வந்து அவங்க வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுவுமே வெளியே நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் வந்து பிக் பிரதர். அது வந்து வேர்ல்டு கண்ட்ரீஸில் நடந்து வந்தது. இப்போ 2007 தான் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் ஹிந்தியில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸ் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, பெங்காலி, மராத்திலலாம் நடந்து வந்துட்டுருக்கு. இதை வந்து இந்தியாவிலருந்தே ஓகே, இப்போ உலகத்துலேயும் ஓகே. அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா, எனமோல் ஷைன் அப்படின்ற கம்பெனி தான் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. எனமோல் ஷைன் வந்து இந்தியாவில், எனமோல் ஷைன் இந்தியான்ற பேரில் வந்து ஒவ்வொரு ரீஜனல்லையும் டெலிகாஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் யார் யாரெல்லாம் ப்ராட்காஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி, பெங்காலி, மராத்தி, கன்னடம், இந்த 4 லாங்குவேஜஸில் வந்து கலர்ஸ் நெட்வொர்க், அதாவது கலர் ஹிந்தி வந்து கலர்ஸ் டிவிலையும், பெங்காலி கலர்ஸ் பெங்காலிலையும், மராத்தி கலர்ஸ் மராத்திலையும், கன்னடம் கலர்ஸ் கன்னடம்லேயும் வந்து போட்காஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம் வந்து ஸ்டார் நெட்வொர்க்கில் இருக்குது. தமிழ் வந்து ஸ்டார் விஜய்லையும், தெலுங்கு வந்து ஸ்டார் மாலையும், அதே மாதிரி மலையாளம் ஏஷியா நெட், அதுவும் ஸ்டார் நெட்வொர்க் தான், அதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி தான் பிக் பாஸ் வந்து பல லாங்குவேஜில், பல ரீஜனில், பல போட்காஸ்டர்ஸோட இது பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து சாதாரண மக்கள் கலந்துக்க முடியுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இதுவரெல்லாம் அதை பற்றி எதுவும் சொல்லலை. இப்போ நடக்க போகிற சீசன் என்ன ஆகும் அப்படிங்கிறத எல்லாத்தோட கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பிக் பாஸ் குறித்த வரலாற்று உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவான கமெண்ட்ஸோ, இந்த நிறை குறைகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து அப்படியே நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.